அத்தியாயம் 16 முற்றுகைக்கு ஆயத்தம். கண்ணபிரானும் கமலியும் இப்படி ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கத்துல அரண்மனை அந்தப்புறத்தின் முன் வாசல் மண்டபத்துல மூணு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மாமல்லர், மாமல்லரின் அம்மா புவன மகாதேவி, அப்புறம் நம்ம தளபதி பரஞ்சோதி. தளபதி பரஞ்சோதி புவன மகாதேவி கிட்ட சொல்றாரு, தேவி கடந்த 8 மாசமா நான் கோட்டையை விட்டே வெளியே போகல அப்படின்னு சொல்லி மாமல்லர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாரு. ஆனா அப்படி அவர் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கோட்டை மதில், நகரம் எல்லா இதையும் நான் இப்பதான் சுத்தி பார்த்துட்டு வரேன். இந்த காஞ்சி கோட்டையை ஏறக்குறைய புது கோட்டையாவே மாத்தி இருக்கிறாரு. இந்த நேரத்துல தேவேந்திரனும் ருத்ராசுரனும் சேர்ந்து படையெடுத்து வந்தா கூட காஞ்சி கோட்டைக்கு உள்ள வர முடியாது. அப்படி இருக்கும்போது வாதாபி புலிகேசியும் துர்விநீதனும் நம்ம காஞ்சி கோட்டையை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு தளபதி பரஞ்சோதி சொல்றாரு. அப்படி கோட்டையை பலப்படுத்துறதுக்கு மாமல்லன் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறான் அதை நீதான்ப்பா எனக்கு சொல்லணும். நான் அந்த புறத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் தானே அப்படின்ட்டு மாமல்லன் என்கிட்ட எதையுமே சொல்றதில்லப்பா அப்படின்னு ஒரு அம்மாவா வருத்தப்பட்டுக்கிறாங்க புவன மகாதேவி. உடனே மாமல்லருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு உடனே மாமல்லர் சொல்றாரு அம்மா கிட்ட, நீங்களாமா அந்த புறத்துல அடைபட்டு கிடக்கக்கூடிய பெண், நான் தாமா பொண்ணு மாதிரி காஞ்சி கோட்டைக்கு உள்ளேயே உட்கார்ந்துருக்கிறேன். மகேந்திர சக்கரவர்த்தி என்னை எப்படி வஞ்சித்து விட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. சொன்ன உடனே புவன மகாதேவிக்கு அந்த வார்த்தை வருத்தத்தை கொடுக்குது. அவங்க சொல்றாங்க, எப்பா நீ உங்க அப்பாவை பத்தி எதுவுமே சொல்லாத, அவர் என்ன செஞ்சாலும் சரி என்ன சொன்னாலும் சரி அதை ஒரு முன் யோசனையோட தான் சொல்லுவார், அதற்கு ஒரு தீர்க்கமான முடிவும் இருக்கும் அப்படின்னு புவன மகாதேவி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னுக்குட்டி பரஞ்சோதி அது கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான், மகேந்திர சக்கரவர்த்தியை போல முன் யோசனையும் மதிநுட்பமும் உள்ள ஒரு நபரை இந்த 7-14 லோகத்திலையும் பார்க்க முடியாதுன்னு நான் சத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு பரஞ்சோதி சொல்றாப்ல. உடனே மாமல்லர் சொல்றாரு, ஒருத்தருக்கு ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்கல்ல, சரி நானும் உங்க கூடயே சேர்ந்துக்கிறேன். மகேந்திர பல்லவர் ரொம்ப முன் யோசனை உடையவர் தான், முன் யோசனையான காரியங்களை செய்யறவர் தான், சந்தேகமே இல்லை. ஆனா அவருடைய தந்தை அதாவது என்னோட தாத்தா சிம்ம விஷ்ணு மகாராஜா இன்னும் அதிக முன் யோசனை உள்ளவர். அதனாலதான் துர்விநீதனுடைய அப்பாவுக்கு அவரே நேரா போய் தன்னோட கையால மகுடத்தை சூட்டினாரு. அந்த நல்ல காரியத்துக்கு தான் இன்னைக்கு துர்விநீதன் எந்த மாதிரி ஒரு நன்றியை நம்மளுக்கு செலுத்துறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கோபமா கேக்குறாரு. ரெண்டு சிங்கம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு நரி வர்ற மாதிரி இந்த வாதாபி புலிகேசி சண்டைக்கு வரும்போது இந்த துர்விநீதன் எங்கேயுமே தங்காம பல்லவராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்துகிட்டு இருக்கான். இந்த நேரத்துல சக்கரவர்த்தி நீ கோட்டையை விட்டு கூட வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது சக்கரவர்த்தியினுடைய மதிநுட்போன்னு நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்களே, கேட்கும் போதே எனக்கு உடம்பெல்லாம் பத்திட்டு வருதுமா அப்படின்னு சொல்லி மாமல்லர் ரொம்ப கோபமா சொல்லிட்டு இருக்கிறாரு. மாமல்லா நீ வருத்தப்படாத, துர்விநீதனுடைய துரோக செயலை நினைக்கும் போது எனக்கு கூட கோபமா தான் வருது, ஆனா அவனை தண்டிக்கிறதுக்கு கூட ஒரு காலம் வரணும் இல்லையா அப்படின்னு புவன மகாதேவி சொல்றாங்க. தேவி துர்விநீதனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இதுக்குள்ள சக்கரவர்த்தி ஒரு திட்டமே போட்டிருப்பாரு, அதுல சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு தளபதி பரஞ்சோதியும் சொல்றாரு. சக்கரவர்த்தி திட்டமும் போடுவார், அதை நிறைவேற்றவும் செய்வார் அப்படின்னா நான் இங்கே எதுக்கு, யுவ மகாராஜா, குமார சக்கரவர்த்தி, மாமல்லன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பட்டங்களெல்லாம் சுமந்துட்டு இருக்கிறேனே, அந்த பட்டத்தினால என்ன லாபம்? ஏமா மகாபாரத கதையில வரக்கூடிய உத்தரகுமாரனை விடவும் கேடானவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அது நான் தான். உத்தரகுமாரனாவது போருக்கு போயிட்டு பயந்து என்ன பண்ணிட்டான், வீட்டுக்கு ஓடி வந்தான். நான் இந்த காஞ்சி கோட்டையை கூட தாண்டலையே. யாராச்சும் ஒருத்தர் மகாபாரத கதையை எழுதின மாதிரி இந்த காலத்துல என் கதையும் எழுதினாங்க அப்படின்னு சொன்னா என்னோட வீரத்தையும் தீரத்தையும் எந்த அளவுக்கு பாராட்டுவாங்க? ஆனாலும் நான் சாந்தமா இருக்கணும் அப்படின்னு நீங்க ரெண்டு பேர் சொல்றீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும் போதே மாமல்லரினுடைய கண்கள்ல நீர் அப்படி ததும்பி நிக்குது. மாமல்லரின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாம பரஞ்சோதி என்ன பண்றாரு, புவன மகாதேவி கிட்ட பேசுறாரு. தேவி பல்லவகுமாரர் எந்த நேரத்திலையும் தன்னை வந்து உத்தரகுமாரனோட ஒப்பிடுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஏன்னா எல்லாரும் போருக்கு போனப்ப உத்தரகுமாரன் என்ன பண்ணிட்டு இருந்தான், தங்கை உத்தரகுமாரியினுடைய நாட்டியத்தை பார்த்து பொழுதை போக்கி கொண்டிருந்தாரு. மாமல்லர் ஒன்றும் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது மூணு பேருக்கும் ஒரு நிமிஷம் சிவகாமியை பத்தியும் அவளுடைய நாட்டியத்தை பத்திய எண்ணமும் வந்து போனது. மாமல்லரினுடைய முகம் சுருங்குகிறது. இதை பார்த்த உடனே பரஞ்சோதி நினைக்கிறாப்ல, இந்த நேரத்துல நம்ம இந்த உதாரணத்தை சொன்னது தவறு அப்படின்னு நினைக்கிற பரஞ்சோதி
உடனே பேச்ச மாத்துறாரு. இன்னும் யுத்தம் ஒன்றும் ஆரம்பமாகலையே. மகாபாரத யுத்தத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரிய யுத்தம் இனிமேல் தானமா நடக்க இருக்கு. மாமல்லர் தன்னுடைய வீர செயல்களை புரிவதற்கு இனிமேல் தானே சந்தர்ப்பங்கள் வரப்போகின்றன அப்படின்னு பரஞ்சோதி சொல்றாரு. போதும் போதும், எத்தனை யுத்தம் வந்தாலும் எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் வந்தாலும் அப்பா என்னையே இந்த கோட்டைக்குள்ளதான் பூட்டி வைக்க போறாரு, என்னையே என்ன யுத்தத்துக்காக அனுப்ப போறாரு அப்படின்னு சொல்லி மாமல்லர் ரொம்ப கோபமா சொல்றாரு. மகனின் மனநிலையை மாற்ற விரும்பக்கூடிய புவனி மகாதேவி பரஞ்சோதி கிட்ட கேக்குறாங்க, பரஞ்சோதி கோட்டையை பத்திரப்படுத்துறதுக்கு மாமல்லன் என்னென்ன செஞ்சிருக்கான், அதை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லலையே, அதை பத்தி சொல்லுப்பா முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. தேவி, நம்ம கோட்டை மதுளை சுத்தி இருக்கக்கூடிய அகழியை நீங்க பாத்திருக்கீங்கல்ல அப்படின்னு பரஞ்சோதி கேட்கிறாரு. உடனே புவனி மகாதேவி சொல்றாங்க, ஆமா, நான் 8 மாசத்துக்கு முன்னுக்குட்டி பார்த்தது. சக்கரவர்த்தி புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் நான் அரண்மனையை விட்டு வெளியவே போகல, அதனால எனக்கு அதை பத்தி தெரியல அப்படின்னு சொல்ற புவனி மகாதேவி கிட்ட பரஞ்சோதி சொல்றாரு, நானும் 8 மாசத்துக்கு முன்னுக்குட்டி பார்த்ததுதான். முன்ன பார்த்தப்போ அது ஒரு சிறு கால்வாய் மாதிரி இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சமுத்திரம் மாதிரி அலை மோதி கொண்டிருக்கு. எங்க பார்த்தாலும் முதலைகள் வாயை பிளந்து கொண்டு காத்திருக்கின்றன. வாதாபி சைனியத்தில் எத்தனை பேருக்கு இந்த அகழியில மோட்சம் கிடைக்க போகுதோ தெரியல அப்படின்னு பரஞ்சோதி சொல்றாரு. இது போக அகழிக்கு பக்கத்துல வர்றவங்க மேல அம்பு எய்துவதற்காகவே 1000 வீரர்கள் கோட்டை மதில் சுவர் மேல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இதையும் தாண்டி அகழிக்கும் கோட்டை மதில் சுவருக்கும் நடுவுல நிறைய பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கிறது, நிறைய வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் தாண்டி மதில் சுவர்ல ஏறக்கூடிய சைனிய வீரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க தலையில பாறாங்கல்லு விழக்கூடிய அளவிற்கு மதில் சுவர் மேல பாறாங்கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பரஞ்சோதி சொல்றாரு. வாதாபி சைனியம் கடலை போல பெருசு அப்படின்னு சொல்றாங்களே பரஞ்சோதி, அதுல உள்ள 100,000 வீரர்கள் மனசு வச்சாங்கன்னா அகழியை ஆங்காங்கே தூர்த்து வழி ஏற்படுத்திக்கிடலாம் இல்லையா அப்படின்னு புவனி மகாதேவி கேக்குறாங்க. ஆமா தேவி, அகழியை தூர்த்து வழி ஏற்படுத்திக்கிடலாம், ஆனா கோட்டை மதில் சுவரை அவ்வளவு எளிதாக உடைக்க முடியாது அப்படின்னு தளபதி பரஞ்சோதி சொல்றாரு. கோட்டை வாசலுக்கு எதிரே அகழியை தூர்த்து கொண்டு யானையை வைத்து ஏவினால் அந்த மரக்கதவுகள் என்ன செய்யும், உடைபட்டுத்தானே போகும் அப்படின்னு புவனி மகாதேவி சொல்லும் போது பரஞ்சோதி எதையோ நினைச்சு சிரிக்கிறாப்ல. உடனே புவனி மகாதேவி, ஏன்பா சிரிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க கேட்டதை நினைச்சுதான் நான் சிரிக்கிறேன், நீங்க கேட்டது உண்மைதான். இதே மாதிரிதான் வாதாபி வீரர்களும் செய்ய போறாங்க. அகழிகளுக்கு மேல பெரிய பெரிய மரங்களை போட்டு அதுல மது உண்ட யானைகளை அனுப்பிதான் நம்ம கோட்டை கதவை உடைக்க போறாங்களாம். கோட்டை கதவை முட்டக்கூடிய யானைகளின் தலையில் வஜ்ராயுதம் விழுவதை போல் வேல்கள் விழுமாறு செய்யப்பட்டுள்ளது. வேல்கள் குத்தப்பட்ட நிலையில் வலி தாங்காமல் அந்த யானைகள் திரும்பி வாதாபி சைனியத்தையே சிதைக்க போகிறது. இதையும் தாண்டி கதவை பிளக்கும் யானைகளின் தலையில் உள்ளே நீட்டி கொண்டிருக்கும் வேலின் முனைகள் மண்டையை பிளக்கும். இந்த யானைகள் வந்த வேகத்தை காட்டிலும் திரும்பி ஓடி வாதாபி சைனியத்தை சிதைக்கும் அளவு அதிகமாக இருக்கும் தேவி என்றார் பரஞ்சோதி. அதுவரைக்கும் பேசாம இருந்த மாமல்லர் அதுக்கப்புறம் இவங்களுடைய உரையாடல்ல கலந்துக்கிறாரு. அம்மா கிட்ட கேக்குறாரு, அம்மா, இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு தெரியுமா? நம்ம தளபதி பரஞ்சோதி தான். அவர் காஞ்சிக்கு வந்த அன்னைக்கு அந்த மத யானையின் மேல வேலை எரிஞ்ச உடனே அந்த மத யானை திரும்பி ஓடிருச்சு இல்லையா, இதுதான் காரணம். இத கேள்விப்பட்ட உடனே அப்பாவுக்கு தோணுன ஒரே விஷயம், வாதாபி சைனியத்தின் யானை படையை எதிர்ப்பதற்கு இதுதான் சிறந்த யுக்தி அப்படின்னு அப்பாவோட மனசுல தோணிச்சான். இதையெல்லாம் அப்பாவே என்கிட்ட பெருமையா சொன்னாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லர் என்ன பண்றாரு, பரஞ்சோதிய கட்டி பிடிச்சுக்கிறாரு. தேவி, இந்த 8 மாசத்துல காஞ்சிநகர் கொல்லர்கள் செய்திருக்க கூடிய வேலையை நான் நேத்து பாத்துட்டு வந்தேன். 100,000 வேல்களை செய்து குவித்து இருக்கிறார்கள். காஞ்சிநகர் கொல்லர்கள் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க. அம்மா, நான் கொண்டு வந்திருந்த சோழ நாட்டு வேலை போலவே அவ்வளவு வேலையும் செய்திருக்கிறார்கள். தேவி, நான் வடநாட்டுக்கு யாத்திரைக்கு போனப்ப என்கிட்ட ஒரு வேல் கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது என்னோட சொந்த வேல்னு தான் நினைச்சேன். ஆனா நான் இங்க திரும்பி வரவிட்டுதான் தெரிஞ்சது, மாமல்லர் என்னுடைய வேலை மிகவும் பத்திரமாக வைத்திருந்து என்னிடம் திருப்பி கொடுத்தார். அப்போதுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் கொண்டு போன வேல் வந்து இங்க உள்ள கொல்லர்கள் செய்த வேல் என்று. அந்த அளவுக்கு ஒரே ஒற்றுமையுடன் அவ்வளவு வேல்களையும் செய்து குவித்திருக்கிறார்கள். இந்த 8 மாசமும் வீணா போச்சுன்னு மாமல்லர் நினைக்கிறாரு. அது மிகப்பெரிய தவறு. கோட்டை மதில் பாதுகாப்பு காரியம் மட்டும் இல்லம்மா, இது போக
காஞ்சி மக்களுக்கு 2 வருஷத்துக்கு தேவையான தானியங்களை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். அதே மாதிரி நகருக்கு உள்ளே இருந்து அனாவசியமான மனிதர்களை வெளியேற்றி இருக்கிறாங்க. இது போக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, குமார சக்கரவர்த்தி காபாலிகர்களை காஞ்சி நகர்ல இருந்து வெளியேற்றி இருக்கிறாரு. இதுக்கு ஒரு நல்ல யுக்திய கையாண்டு இருக்கிறாரு. காஞ்சியில் உள்ள மதுபான கடைகளை மூடிவிடணும் அப்படின்னு சொல்லி நேத்து கட்டளை போட்டிருக்கிறாரு. அவ்வளவுதான், இன்னைக்கு எல்லா காபாலிகர்களும் கையில் மண்டை ஓட்டையும் மாட்டு கொம்பையும் எடுத்துக்கிட்டு வடக்கு கோட்டை வாசல் வழியாக வெளியே போயிட்டாங்க. இப்படி பரஞ்சோதி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த புறத்துல இருந்து ஒரு பெண் வந்து புவனி மகாதேவி காதலை ஏதோ மெதுவா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே புவனி மகாதேவி, மாமல்லா, அப்பா கிட்டே இருந்து சத்ருக்னன் ஏதோ செய்தி கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு மாமல்லர் கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே பரபரப்புடன் மாமல்லர் எந்திரிச்சு போறாரு. உடனே அவங்க அம்மா, மாமல்லா நீ போகாத, நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, சத்ருக்னன் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சத்ருக்னன் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாளைக்கு நம்மளும் கேட்கலாம்.